எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலியின் திருவிழாவை மிகச்சிறப்பாக கடந்த 9 நாட்களாக நாம் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே மிக மிக அருமையான மறையுரைகளை கேட்டு வந்திருக்கிறீர்கள். நானும் பங்கிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த யூடியூபிலிருந்தும் கேட்டேன். அருட்தந்தைகள் மிக அருமையாக நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கையை பற்றி, அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. புதிதாக நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருப்பினும் இந்த நாளிலே இருக்கக்கூடிய அந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு சில கருத்துக்களை மட்டும் மீண்டும் பழையதாகத்தான் இருக்கும், இருந்தாலும் தெரிந்து கொள்வோம். நோகாம நொங்கு தின்ன ஆசையா, இப்படின்னு ஒரு வார்த்தையை சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நோகாம நொங்கு தின்ன ஆசையா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் கஷ்டத்தை விரும்புறதில்லை, கஷ்டப்படாமல் நாம் வந்து வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துட்டையும் இருக்கும். இயேசு கிட்ட ஒரு இளைஞன் வந்தான். நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவனுடைய கேள்வியாக இருந்தது. அப்போ இயேசு அந்த இளைஞனை பார்க்குறாரு. உற்று பார்த்துட்டு, உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறேன். அவன் கையை நீட்டுறான். அவனுடைய கைகளில் ஒரு விதையை வைத்து விட்டு, இந்தா இந்த விதை வந்து ஒரு பழ மரத்திற்கான விதை, நீ இதை எடுத்து செல், உன் வீட்டில் இதை நட்டு வளர்த்துவா, தேவையான நேரத்தில் தண்ணி ஊற்று, எரு போடு, உரம் போடு, இந்த ஆடு மாடு விலங்குகள்லேருந்து காப்பாற்ற அளவுக்கு அதை சுற்றி வேலி போட்டு நீ பாதுகாத்துட்டு வா. அப்படி வந்தீன்னா ஒரு 10 வருடம் கழித்து இல்லை பெரிய ஒரு மரம் வரும், அதில் ஏராளமான கிளைகள் பழங்கள் இருக்கும். அதில் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கிளையில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை பறிச்சு நீ சாப்பிட்டீன்னா உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவன் இந்த விதையை பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான், திருப்பி விதையை பார்க்குறான். என்னத்தை நான் இந்த விதையை எடுத்துகிட்டு போய், என்னத்தை இதை நட்டு, என்னத்தை நான் தண்ணி ஊற்றி, என்னத்தை 10 வருஷம் காத்திருந்து நான் கிளையில் ஏறி பழத்தை பறிக்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். அப்போ இயேசு யோசிக்கிறார், ஒருவேளை ரொம்ப கடினமான வேலையை கொடுத்துட்டோமோ, கஷ்டப்படுவானோ அப்படிங்கிற எண்ணம் வர, சரி வா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியில் போகிறார். வெளியில் போனால் அங்கே ஒரு திடீர்னு ஒரு மரம் வந்துடுது. உனக்காக, உன்னுடைய கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அந்த மரத்தை உண்டாக்கி இருக்கிறேன். அந்த மரத்தில் கனிகள்லாம் இருக்குது. அங்கே உச்சியில் பார், அங்கே ஒரு கனி இருக்குது பார். நீ ஏறி போய் அந்த உச்சி கிளைக்கு போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டீன்னா உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் மறுபடியும் அந்த பழத்தை பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான். என்னத்தை நான் இந்த மரத்தில் ஏறி, என்னத்தை உச்சி கிளைக்கு போய், என்னத்தை அந்த பழத்தை பறித்து, இதுக்கு தான் நோகாமல் நொங்கு தின்ன ஆசையா அப்படின்னு. எந்த கஷ்டமுமே வாழ்க்கையில் நாம் படக்கூடாது. மிக எளிதாக வாழ்வு கிடைக்கணும், இன்பம் கிடைக்கணும், சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. இது ஒரு கற்பனை கதை. நான் அதே நேரத்தை விவிலியத்தை எடுத்து புரட்டி பார்த்தோம்னா, அங்கே மார்க்கின செய்தி 10வது அதிகாரத்தில் ஒரு இளைஞன் வருகிறான், செல்வந்தன். அவன் வந்து இதே கேள்வியை கேட்குறான், நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்யணும்? அந்த பகுதியில் அப்படியே போது, கடைசி அவர் என்ன சொல்லுவார்? உன்னோடக்குள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல் அப்படிம்பார். அப்போ என்ன மன வருத்தத்தோடு போனான் அப்படின்னு பார்க்கணும். அது இயற்கை தானே, இவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் போய் நான் விற்றுட்டு எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு. இப்போ நிலை வாழ்வை பெறுவதற்கு என்ன வழின்னு கேட்டான். அதுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று, உனக்கு நிலை வாழ்வு கிடைக்குன்னு. அவன் மிகுந்த மன வருத்தத்தோடு சென்றான். காரணம், அவனுக்கு விற்பதற்கு, தன்னுடைய சொத்துக்களை இழப்பதற்கு
மனம் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நற்செய்தி, அதாவது லூக்கு நற்செய்தி, அதே 10வது அதிகாரத்தை எடுத்து பரட்டி பார்த்தோம்னா அதில் ஒரு பரிசேயன் வருவான், வந்து இயேசுக்கிட்ட நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒருவேளை அது கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் அவங்க ஒரு ஓமை சொல்கிறார், நல்ல சமாரியன் ஓமையை சொல்கிறார். அது சொல்லி அந்த கடைசியில் நீரும் போய் அவ்வாறே செய்ய, அதாவது யார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு நீ போய் செய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முன்னாடி சொன்னதை விட இது கொஞ்சம் எளிதான வழி தான், யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு போய் நீ உதவி செய், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதைவிட எளிய அருமையான வழியை மத்தேயினர் செய்து 25 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதில் இறுதி தீர்ப்பு பற்றிய ஓமை வருகிறது. கடைசி நாளில் எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள், வலப்பக்கம் ஒரு சாரார், இடப்பக்கம் ஒரு சாரார் நிறுத்தப்படுவார்கள். அப்போ வலப்பக்கம் உள்ளவர்களை நோக்கி அவர் சொல்வார், வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்ற மக்களே, தொடக்கம் முதற்கொண்டு உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள இந்த அரசுரிமையில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அவங்க என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீங்க, ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தீங்க, அந்நியனாக இருந்தேன், சிறையில் இருந்தேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட எளிதான வழி தான், சொத்துக்களை விற்க வேண்டியதில்லை, அடுத்த ஆளுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தேவையில்லை, சாதாரணமாக தண்ணி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இந்த எளிய வழியை கடைபிடித்தாலே போதும் நிலை வாழ்வை சுவீகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அந்த ஓமையில் பார்க்குறோம். ஆக இயேசுவே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வழிமுறைகளை மாற்றி அமைத்து கொண்டு நிலை வாழ்வை பெறுவதற்கு எளிதான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுக்குறார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மனசில் ஆசைகள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு இலக்கு, இலட்சியம், குறிக்கோள் வைத்திருக்க வேண்டும். இலக்கு இல்லாத, இலட்சியம் இல்லாத வாழ்க்கை நூலருந்த பட்டம் போல, அல்லது மாலுமி இல்லாத படகு போல அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாழ்க்கைக்கு இலக்கு தேவை, இலட்சியம் தேவை. இங்கே இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்டாக நிச்சயமாக பல பேர் சொல்லுவீங்க, பலவிதமான ஆசைகள், சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரை, நல்லா படிக்கணும், டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும், ஐஏஎஸ் போகணும், அல்லது வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல திருமணம் பண்ணணும், வசதியாக வாழ, இப்படி பலதரப்பட்டது. நம்முடைய இலக்குகளை இரண்டாக பிரிக்கலாம், ஒன்று குறுகிய கால இலக்கு, இன்னொன்று நீண்ட கால இலக்கு. இப்போ நாம் சொன்னது, யோசித்தது எல்லாமே, நாம் விரும்புவது எல்லாமே, நம்முடைய ஆசை கனவு எல்லாமே குறுகிய கால இலக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீண்ட கால தொலைநோக்கில் உள்ள ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, எல்லாருடைய அடிமனத்திலும் நான் என்னுடைய வாழ்வின் இறுதியில் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும், விண்ணகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், அந்த இயேசுவின் அருகில் இருக்கணும். இதுதான் எல்லாருடைய அடிமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நம்முடைய இறுதி இலக்கும் அதுதான். இதெல்லாம் வந்து குறுகிய கால இலக்கு மாதிரி கடந்துக்கிட்டே போகும். வயசானவங்க பாருங்கள், எப்போ தான் என்ன சாமி என்னை கூப்பிட்டுக்க போதோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய ஆசையும் ஆண்டவனுடைய பாதத்தை அடைவது, அவரோடு ஐக்கியமாகும். இந்த ஒரு ஆசை நம்முடைய பாதுகாவலுக்கு இருந்து அதுதான் அவருடைய இலக்கு. ஆனால் என்ன, அந்த இலக்கை சிறு வயது முதற்கொண்டே அவர் அறிந்திருந்தார். அதுதான் வித்தியாசம். பெரிய படித்து பட்டதாரி ஆகணும் அப்படின்லாம் நினைக்கல, மாறாக குழந்தை பருவம் முதற்கொண்டே நான் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இயேசுவோடு இணைய வேண்டும், விண்ணகத்துக்கு போகணும், நான் புனிதையாக வேண்டும், இந்த ஒரு ஆசை தான், இந்த ஒரு கனவு தான், இந்த ஒன்று தான் அவருடைய இலக்காக இருந்தது. இலக்கை கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதை அடையக்கூடிய வழியையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் வெறுமனே நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா பத்தாது, அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே போல தான் நம்முடைய பாதுகாவலி அந்த இலக்கை வைத்திருந்தது மட்டுமல்லாமல் அதை அடைவதற்கான முயற்சிகளையும் சிறு வயது முதற்கொண்டே செய்து வந்தார். இந்த கடந்த 9 நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்க மொத்தம் வாழ்ந்தது 24 ஆண்டுகள் தான், அதில் 9 தான்
துறவியாக வாழ்ந்தார்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு எளிதான ஒரு சிறிய வயதிலேயே புனிதையாக அவர் மாறியிருக்கிறார். திரு அவை அவருக்கு குளித்திருக்கக்கூடிய பட்டங்களை பாருங்கள். மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி, ஏற்கனவே சொன்னது போல் ஊர் உலகம்லாம் சுத்தாமல் நான்கு சுவர்களுக்குள்ளாகவே இருந்த ஒரு பெண்மணி மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக திரு அவையால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன, அவர் பின்பற்றிய வழி என்ன? திரு அவையிலே மொத்தம் 37 மறை வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதிலே மூன்றே மூன்று பேர்தான் பெண்மணிகள் மறை வல்லுநர்களாக திரு அவை நியமித்திருக்கிறது சொல்லியிருக்கிறது. ஒன்று அவிலாதரசம்மாள், இன்னொன்று சிஎன்ஆர் கத்திரின் அம்மாள், மூன்றாவதாக நமது குழந்தை தரசம்மாள். மறை வல்லுநர்கள் என்று பொதுவாக யாரை சொல்வார்கள் என்றால், ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்க வேண்டும், பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டும், ஆழ்ந்து சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் புனித அகுஸ்தீனாரை சொல்லலாம், தாமஸ் அக்வினாசை சொல்லலாம். இவர்களெல்லாம் ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களின் பெயர்களையாவது பார்க்காது எந்த குருவானவரும் குருப்பட்டம் பெற்றிருக்க முடியாது. கட்டாயமாக படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த நம்முடைய பாதுகாவலி எழுதியது ஒரே ஒரு புத்தகம்தான், ஒரு ஆன்மாவின் வரலாறு. அந்த புத்தகத்திற்காகத்தான் அவருக்கு மறை நூல் வல்லுநர் அப்படிங்கிற ஒரு பேற்றினை புகழினை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒரு புத்தகம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கக்கொண்டு தான் அவர் சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, நான் மட்டும் புனிதமடைந்தால் போதாது, இந்த மக்கள் எல்லோருமே புனிதமடைய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இந்த நம்முடைய பாதுகாவலியை முன் மாதிரிகையாக கொண்டு அவர் என்னென்ன செயல்பாடுகளை எல்லாம் செய்தாரோ அல்லது என்ன வழியை சுட்டி காட்டுகிறாரோ அதை கடைபிடித்தாலே போதும், நாமும் கூட இவரை போல ஒரு புனிதராக மாற முடியும். புனிதமடைவதற்கு மிக பெரும் பல பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்ல, கடினமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்ல, பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்ல, நம்முடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அல்ல, மாறாக மிக எளிய வழியிலே நாம் இந்த நிலைவாழ்வை புனிதத்தை அடைய முடியும் என்பதைத்தான் இவர் கற்றுக்கொள்ள. இவருக்கு அந்த ஆசை இருந்தது, அதனால் இவராகவே சிந்தித்து பார்த்து எப்படி நான் புனிதத்தை அடைய முடியும், எப்படி இறைவனோடு ஐக்கியமாக முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து அந்த புத்தகத்தின் வழியாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அழகாக அருட்தந்தை லூயிஸ் புரூட்டோ அவர்களுடைய மறைவுரையில் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், லிட்டில் வே அப்படின்னு, லிட்டில் வே அப்படின்னு, மிகச்சிறிய வழி, சிறிய வழியாக. அதன் வழியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த செயலை செய்தாலும், எந்த நேரத்தில் செய்தாலும், யாருக்காக செய்தாலும், இயேசுவின் மீது கொண்ட மிகுந்த பேரன்பினால் நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு, என்ற ஜெபத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுதான் தியாகம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த செயலை செய்தாலும், எந்த நேரத்தில் செய்தாலும், யாருக்காக செய்தாலும், இயேசுவின் மீது கொண்ட மிகுந்த பேரன்பினால் நான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலையோடு செய்யணும். அப்படி செய்கிற போது அந்த செயல் புனிதமிக்க செயலாக மாறுகிறது. இது எப்படி அப்படின்னா, அநேகமாக நேற்றைய தினம் நினைக்கிறேன் நம்ம ஜான் கிறிஸ்டோபர் தந்தை சொல்லியிருப்பாங்க, தண்ணி பார்த்துருப்போம், அந்த தண்ணியை மந்திரிச்சா தீர்த்தம் சொன்னாங்களா, உணவு சாப்பிடுவீங்க, அந்த உணவை மந்திரிச்சா பிரசாதம் அப்படின்னு. அவ்வளோதான், சாதாரண செயல்தான். இந்த நம்முடைய பாதுகாவலி செய்த செயல் எல்லாமே மிக சாதாரண செயல்கள். ஆனால் ஆண்டவன் மீது கொண்ட அன்பினால் அவை செய்கிற போது அவை புனித செயல்களாக மாறுகிறது. ஒரு சில செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை மட்டும் உங்களுக்காக சொல்ல, நிறையா சொல்லலாம், ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லுகிறேன். தன்னுடைய அறையிலிருந்து, இல்லத்திலிருந்து ஆலயத்திற்கு வருகிற போது அவர் அடிமேல் அடி எடுத்து நடந்து வைத்து வருவார். அப்போ நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஒரு ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காக கையளிக்கிறேன் என்ற உணர்வோடு வருவார். ஒன்று, ஆலயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அந்த சக்ரிஸ்தர் செய்கிறாங்கல்ல பீடத்துக்கு திருப்பலிக்கு தயார் செய்யக்கூடிய பணி, அந்த பணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் அவர் செய்வது என்னன்னா, இங்கே வச்சுருக்கிறாங்கல்ல, அதுபோல்
அடுத்த நாள் திருப்பலிக்காக தேவையான ஓஸ்திகளை அடுக்கி வைப்பது. அப்படி அடுக்கி வைக்கும்போது அந்த ஓஸ்தியை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, நாளை காலையில் நீ முழுமையாக கிறிஸ்துவாக மாறப்போகிறாய், எனக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு நான் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டுமோ. சாதாரண செயல் அடுக்கி வைக்கிற செயல் தான். ஓஸ்தியை அந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாளைய தினம் நீ முழுமையாக கிறிஸ்துவாக மாறப்போகிறாய், அதே போல் நானும் முழுமையாக மாறுவதற்கு எத்தனை காலங்கள் காத்திருக்க போகிறேன், காத்திருக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டு படுத்து இருக்கிற போது அவங்க நடந்து கொஞ்ச நாள் நடக்கிறாங்க, சோர்வடைந்திருக்கிறார்கள். அருட்சகோதரி அவர்கள் கேட்குறாங்க, சோர்வாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு. சோர்வாகத்தான் இருக்கிறது, ஆனால் நான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு மறைப்பணியாளருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கக்கூடிய அத்துணை பணியாளர்களுக்காகவும் நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பங்கள் ஒருபோதும், அதாவது நோயால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் போது அவர் கஷ்டப்படவில்லை, மாறாக சந்தோஷப்பட்டார்கள். ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு ஆன்மாவினுடைய ஈடேற்றத்திற்காக உள நிறைவோடு மன நிறைவோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரித்தியாகம் செய்கிற போது ஒரு ரோஜாப்பூ மாலையை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையின் மீது வைப்பார்களாம். ஒவ்வொரு சிறு நற்காரியம் செய்கின்ற போது ஒரு ரோஜாமலர், ரோஜாமலர் வந்து பொதுவாக அன்பை குறிக்கக்கூடியது என்பது நமக்கு தெரியும். எனவே தான் அவர் ரோஜாமலரை எடுத்துக்கொண்டு போய் சிலுவையிலே அப்படி வைப்பார். அன்றைய மாலை பொழுது இரவு பொழுதிலே அங்கே பார்க்கிற போது ஏராளமான மலர்கள் இருக்கிற போது மனம் கழிப்படையுமாம், சந்தோஷப்படுமாம். என்றைக்காவது குறைந்து இருந்தால் மனம் சஞ்சலப்படும், இன்னைக்கு கொஞ்சம் தான் நான் நல்ல காரியம் செய்தேனா, இன்னைக்கு கொஞ்சம் தான் பரித்தியாகம் செய்தேனா, நாளைக்கு இன்னும் செய்ய வேண்டும் என்று. இவை எல்லாமே ஒவ்வொரு சிறு செயலும் இறைவன் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் செய்கிற போது அது புனித செயலாக மாறுகிறது. அப்போ ஏராளமான புனித செயல்கள் செய்யப்படுகிற போது அவர் புனிதராக மாறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதே ஒரு வழியை தான் நமக்கு சுட்டி காட்டி நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாமும் கூட இவரை போல புனிதராக மாற முடியும். ஏன்னா அவர் நமக்கு முன் மாதிரி காட்டியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம். ஆலயத்துக்கு நீங்கள் நடந்து வருகிறீர்களே, நடந்து வருகிற போது இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நான் இந்த ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறேன். உங்கள் இடத்துல வந்து உட்காடுறீங்க, அப்போ லேசாக பெஞ்சை தொடக்கிறீங்க. இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் இந்த இடத்தை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்ற உணர்வோடு தொடங்க, பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து தொடங்க, அது ஒரு புனித செயலாக மாறுகிறது. உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய நபரோடு சமாதானம் செய்கிற போது இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நான் சமாதானம் செய்கிறேன், என் அருகிலே இருக்கக்கூடியவருக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அது பாத்திரம் கழுவுறதாக இருக்கலாம், ரூம் அறைகளை பெருக்குவதாக இருக்கலாம், அலுவலகத்திலே உங்களுடைய வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நான் இதை செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யுங்கள். அது புனித செயலாக மாறும், நீங்களும் புனிதர்களாக மாறும். எப்படி சாமி சாதாரண இந்த செயல் புனித செயலாக மாறும் அப்படிங்கிறதுக்கு மூன்று கருத்துக்களை சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சாதாரண செயல்கள் எப்படி புனித செயல்களாக மாறுகிறது? முதலாவதாக, ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கின்ற போது இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நான் செய்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது நமக்கு இயேசுவின் மீது அதிகம் அதிகமாக அன்பு பெருகுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா காரியமும் அவர் மீது கொண்ட அன்பினால் நாம் செய்கிறோம். நமக்கு தெரியும், நண்பர்கள், காதலர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, பிடித்தமானவருக்கு நாம் ஒரு காரியம் செய்கிற போது அந்த அன்பு உள்ளத்திலே பெருகுவது என்பது நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவரை நினைத்து கொண்டு அவர் மீது உள்ள அன்பினால் நான் செய்கிறேன் என்று செய்கின்ற போது நமக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அன்பு பெருகுகிறது. இது முதலாவது உண்மை. இரண்டாவதாக, நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியத்தையும் இந்த உணர்வோடு, இந்த எண்ணத்தோடு, இந்த சொல்லோடு, இந்த ஜெபத்தோடு செய்கிற போது நாள் முழுவதும் நாம் இறை பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்பது பொருள். அத்துணை நேரமும் நொடியும் நாம் இறை பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த ஜபம் இருக்கிறது, அந்த செயல் புனிதமாக மாறுகிறது. இயேசுவுக்காக செய்கிறேன் என்கிற போது இயேசு என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இறை பிரசன்னம் நாள் முழுவதும் இருக்கிறது என்பதை உணர்கிறோம்.
மூன்றாவதாக இந்த இறை பிரசன்னத்தில் இருக்கிற போது தீய செயல்கள் செய்வதற்கு, தீய எண்ணங்கள் வருவதற்கு, தீய சொற்கள் வருவதற்கு வழியே இல்லை. உதாரணமாக சொல்லணும்னா, நான் பிள்ளைங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது கேட்டிருக்கேன், அல்லது கன்ஃபெஷனுக்கு வரக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இயேசு எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுக்கோ. ஒருவேளை ஒரு சமயத்தை வச்சுக்கோ, உன்னுடைய பள்ளியில் உன்னுடைய ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்கிற போது நீ காப்பி அடிப்பியா? அடிக்க மாட்டேன். உன்னைய பெரியவர்கள், உன்னுடைய பெற்றோர்கள் உன் அருகில் இருக்கிற போது நீ திருடுவியா? திருட மாட்டேன். உன்னுடைய பெற்றோர்கள் அருகிலே இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவோமா? பேச மாட்டேன். ஏன்னா பெரியவர்கள், என்னை விட பெரியவர்கள், மூத்தவர்கள், மதிப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த தீய செயல்கள், எண்ணங்கள், சொற்கள் அத்தனையுமே நாம் ஒதுக்கிவிடும். அதே போல இறை பிரசன்னத்திலே நீர் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் இந்த சொல்லை சொல்லி சொல்லி செய்கின்ற போது, இயேசுவின் அன்பிற்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற போது எந்த விதமான தீய செயல்களும் செய்வதற்கு தோன்றாது, தீய சொற்கள் பேசுவதற்கு தோன்றாது, தீமை நம்மை அணுகாது என்பதை புரிந்து கொள்ளேன். ஆக இந்த ஒரு சிறு காரியத்தை செய்வதன் வழியாக நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு பெருகுகிறது. நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒருபோதும் தீமைகள் செய்யாத ஒரு நிலையிலே வாழ்வோம். இறை பிரசன்னத்திலே இருக்கிற போது உள்ளமும் மகிழ்ச்சி அடையும். பேதுரு சொல்வாரே, ஆண்டவரே இங்கேயே தங்கிவிடுவோம், இங்கே இருப்பது எத்துணை நன்று, தேவையானால் உமக்கொன்றும் மோயிசன் ஒன்றுக்கொன்றும் எலியாசுக்கொன்றுமாக மூன்று கூடாரம் அமைத்து விடும் என்று சொல்வாரே. எப்ப? தபோர் மலையில் ஆண்டவர் உருமாறிய போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த போது. எனவே இறை பிரசன்னத்தை அனுபவிக்கிற போது தீமைகள் ஒழியும், நன்மைகள் பெருகும், உள்ளத்திலே மகிழ்ச்சி அடையும். அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற போது நிச்சயமாக புனிதத்தன்மை தானாகவே நம்முடைய வாழ்விலே வந்துவிடும். இதைத்தான் அவர் கண்டுகொண்டார், அதைத்தான் அவர் செய்தார், அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவேதான் அவருடைய முன் மாதிரியை பின்பற்றி இந்த சாதாரண சிறிய எளிய வழியை, என்ன செய்தாலும் என்ன செயல் செய்தாலும் இயேசுவுக்காக நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு நாம் செய்ய கற்றுக்கணும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழாவின் இறுதி நாட்களிலே இருக்கிறோம். இந்த புனிதை மாபெரும் புனிதை, மாபெரும் புனிதை. மிக சிறிய வயதிலேயே மிக அருமையான எளிய வழியை, நிலை வாழ்வுக்கு பெற்றுத்தரக்கூடிய வழியை நமக்கு சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார். நீங்களும் நானும் விரும்பினால் அவர் கூறக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டால் இன்றிலிருந்து நாமே இப்பொழுது அந்த எளிய வழியை, ஒரே ஒரு வார்த்தை, உம்மீது கொண்ட பேரன்பினால் ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் என்ற உணர்வோடு நாம் செய்வோம். நாமும் நம்முடைய பாதுகாவலியைப் போல புனிதர்களாக மாற முற்படுவோமாக. ஆமென்.